friends, welcome back to my channel Sri Junction. இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போற டிஷ் வந்துட்டு மஷ்ரூம் ஃப்ரை. ஓகேங்களா? இது வந்துட்டு ரொம்பவே டேஸ்டியாவும் இருக்கு, ஹெல்த்தியும் கூட. நம்ம பாருங்க, இது வந்துட்டு சின்ன வெங்காய எதல்னு சொல்லுவாங்களா, லீவ்ஸ். ஓகே, இது வந்துட்டு இங்க வேரெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம நல்லா பாருங்க கிளீன் பண்ணி அஞ்சாறு தாட்டி கழுவி அதுக்கப்புறமா நம்ம இது வந்துட்டு கட் பண்ணி எடுக்க போறோம். ஓகே, சின்ன சின்னதா கட் பண்ணணும் நம்ம. ஓகே, அதே மாதிரி நம்மளுக்கு செய்யறதுக்கு மஷ்ரூம் தேவை. மஷ்ரூம் வந்துட்டு ஒரு பேக்கெட் ஃபுல்லா நல்லா கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா, அதுக்கப்புறமா கொஞ்சமா பெப்பர் தேவை. ஓகேங்களா? இது எல்லாமே சேர்த்து நம்ம இப்ப அரைக்க போறோம். இது அரைச்சிட்டோம்னா இந்த டிஷ் ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். ஓகேங்களா? இப்ப நம்ம இது அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அரைக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணுறேன், அதனால நான் அரைக்கும் போதே போட்டுறேன். நீங்கள் வந்துட்டு கல்லுப்பு இல்லாமல் சால்ட் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு நீங்கள் அங்கே பண்ணும்போது போட்டுக்கோங்க. ஓகே, பாருங்க நான் வந்துட்டு மிக்சியிலே போட்டு அரைக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஆனியன் லீவ்ஸ் வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணணுங்க, அப்போதான் நல்லா டேஸ்டாக இருக்கு எண்ணெயில் வணங்கும்போது. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். இது வந்துட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்கு. இது எண்ணெயில் வணங்குச்சுன்னா நல்ல மணமாக நல்லா இருக்கு. ஒரு கடாயை வந்துட்டு ஸ்டவ்ல வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெய் வந்துட்டு ஊற்றுறேன். ஓகே, நான் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன், நீங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் இஷ்டமோ அது ஊற்றிக்கிங்க. ஓகே, எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஆனியன் லீவ்ஸை போட்டுக்கலாம். இப்போ நல்லா வணக்கிக்கலாம் இது. ஓகே, பாருங்க நம்ம போடும்போது எவ்வளோ இருந்துச்சு, இப்போ வணக்கணும் அப்படியே இது கம்மியாயிடும். இது வந்துட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்கு உங்களுக்கு. ஒரு ரசம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மஷ்ரூம் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா சாப்பாடு போகிற இடமே தெரியாது நமக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஆனியன் லீவ்ஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் செஞ்சுருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இல்லாட்டி நம்ம இதுக்கு பதிலாக கொஞ்சம் வெங்காயம் வந்துட்டு சின்ன வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக அறுத்து போட்டுக்கலாம். ஓகே, அதே மாதிரி நம்மளுக்கு ரெண்டு தக்காளி தேவை. இது வந்துட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த விழுது அதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம இது கட் பண்ணிட்டு மிக்சியில் அரைக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு ஆனியன் லீவ்ஸ் வந்துட்டு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்க இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியே ஆட் பண்ணல. பாருங்க இப்போ வந்துட்டு மஷ்ரூம்ல எவ்வளோ தண்ணி வந்துட்டு இப்போ மஷ்ரூம் எல்லாமே ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இந்த அரைச்ச விழுதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது இலக்கினதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் தக்காளி வந்துட்டு நான் ரெண்டு எண்ணம் காமிச்சேன் இல்லைங்களா, அது வந்துட்டு அரைக்கணும். இது நல்லா இலக்கி விடணும். ஓகேங்களா, இந்த மாதிரி நல்லா இலக்கினதுக்கு அப்புறமா இதுல இன்னி கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி விடு, அந்த தண்ணி எல்லாம் வத்தணும். அதுக்குள்ள நம்ம தக்காளி கட் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம். அதே மிக்சிலேயே நான் தக்காளி போட்டு அரைச்சிட்டு போறேன். பாருங்க இப்ப வந்துட்டு நம்ம
தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நல்லா இலக்கிட்டு இந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்தி கெட்டியாக அப்ப லாஸ்ட்ல வந்துட்டு நம்ம இன்னொரு பொருள் ஆட் பண்ண போறோம். அதுதான் இதோட ஹைலைட். அது வந்துட்டு பெப்பர். ஓகேங்களா, இதெல்லாம் நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் இதே மாதிரி கொதிக்கட்டும். நம்ம இப்படி இலக்கி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி கீழே அடி பிடிச்சிடும். ஓகேங்களா, கொஞ்சம் மீடியம் சைஸ்ல வச்சுட்டு ஸ்டவ்வை இந்த மாதிரி இலக்கி விட்டுட்டே இருக்கணும். இங்க எல்லாமே தண்ணி தெரியுதுங்களா உங்களுக்கு, பபிள்ஸ் பபிள்ஸா. இதெல்லாமே நல்லா வத்தனதுக்கு அப்புறமா நம்ம லாஸ்ட்ல குருமிளகு ஆட் பண்ண போறோம். இப்ப நம்ம கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், அப்பதான் உங்களுக்கு கீழே வந்துட்டு அடி பிடிக்காம இருக்கும். பாருங்க, இப்ப வந்துட்டு நல்லா இந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்திட்டு நல்லா சுருண்டு சுருண்டு பாத்தீங்களா ஒட்டாம இப்ப வந்துட்டு நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஓகே, இது நல்லா இலக்கி இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ல நம்மளுடைய மஷ்ரூம் ஃப்ரை ரெடி. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, உங்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும், நம்மளுக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு இப்ப ரெடி ஆகிட்டு நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறவங்க என்னைய சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.